எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தநல்லூர் ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வளமையம் அந்தநல்லூர் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை முத்தரசநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் ஆதிசிவன் ஏற்பாடு செய்திருந்தார். முகாமில் பங்கேற்ற குழந்தைகள் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து பஞ்சாயத்து தலைவர் ஆதிசிவன் மேலும் பயனாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் பங்கு பெற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பயனாளிகள் பயன்படுவதற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் மகேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கணேசன் மற்றும் சதீஷ் ஆகியோர் பங்கு பெற்ற பயனாளிகளுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கி அவர்களுக்கு தேவையான சேவைகள் புரிந்தனர். முகாமில் 85 குழந்தைகள் பயன்பெற்றனர். இந்த முகாமினை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் அன்புசேகரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரகு ஆகியோர் துவக்கி வைத்தனர். வட்டார கல்வி அலுவலர்கள் மருதநாயகம், ஸ்டான்லி, ராஜசேகர் மற்றும் அந்தநல்லூர் வட்டார வளமையம் மேற்பார்வையாளர் பொறுப்பு மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமிற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலர், பணியாளர்கள், எலும்பு முறிவு மருத்துவர், கண் மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர், மனநல மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி கொண்ட குழந்தைகளை பரிசோதித்து அடையாள அட்டை வழங்கினர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பிற ஒன்றியங்களிலிருந்து வருகை புரிந்த ஆசிரிய பயிற்றுநர்கள், சிறப்பு பயிற்றுநர்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முத்தரசு தலைமை ஆசிரியர் திருமதி சகாயம் மிரி சந்திரா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மலர் விடியால், ஆசிரியர்கள், இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஆகியோர் அனைவரும் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர். மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகள் மதிய உணவும் பயன்படும்படி அவர்களது பெற்றோர்களுக்கு தேநீர் மற்றும் சிற்றுண்டி இலவசமாக அனைத்து ஏற்பாடுகளும் முத்தரசநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் ஆதிசிவன் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சோபனா, துணைத் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சார்பில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் அவர்களிடம் மாணவ மாணவிகள் குழந்தைகள் சுகாதாரமாக உணவு உண்ணுவதற்கு தாழ்வாதாரம் அமைத்து தரும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்தநல்லூர் ஒன்றிய பெருந்தலைவர், முத்தரசநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் ஆதிசிவன் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு தாழ்வாதாரம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ச்சியாக தளபதி அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலனின் சமூக அக்கறையுடன் செயல்படும் அரசாக தளபதி அரசு அமைந்துள்ளது. ஆகையால் தங்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் அவர்கள் உறுதியளித்தார்.